भगवान नाम संगीत पाड़वा तिरपी पाड़वा केक्रवा अटक रामारा अभी कीर्तन अभी पाड़ना मुक रायण सपूर्ण रामायण पारायण पड़े पलन भगवान नाम संगीत अब ना विषय अमरा जगदाम चरण्योदंडित करो कमलायदा सीता समाश्रित भुजो जगदाम चरण्यो अजन बहु अमराचित पाद पद्म पिता
रघुवरों राम राला सीता राम राला राम राला सीता राम राला Thank you.
रामचंद्र भगवान की जय। ಬಲಿಯ ಮನಕ್ಕೆ ವಾಮನ ಬಂದಂದೆ ಭಗೀರದ ಮನಕ್ಕೆ ಗಂಗೆ ಬಂದಂದೆ ವಿಭೀಷಣ ಮನಕ್ಕೆ ಶ್ರೀರಾಮ ಬಂದಂದೆ ವಿದುರ ಮನಕ್ಕೆ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಬಂದಂದೆ ಮುಜುಕುಂದ ಮನಕ್ಕೆ ಮುಕುಂದ ಬಂದಂತೆ ಗೋಪಿಯರ ಮನಕ್ಕೆ ಗೋವಿಂದ 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 ಬಂದಂತೆ ನಿನ್ನ ನಾಮವ ಬಂದು ಎಲ್ಲ ನಾಳಿಗೆಯಲ್ಲಿ ನಿಂದು ಸಲಗುವ ನಾರಾಯಣವೆಂಬೋ ನಾಮದ ಬೀಜವ ನಾರದ ಬಿಟ್ಟಿದ ನಾರಾಯಣಸಾಮಿ ಕುಂಟೇನ ಯೋಗಿ ಹೃದಯರವನು ಮಹಾವಿಷ್ಣು ನಾರದರ್ಟ என்னுடைய பக்தர்கள் எங்க சொல்ல போறாலும் இனிமே நான் அங்கதான் இருக்க போறேன்னு இந்த நாமத்தை கொடுத்தாரோ அந்த நாம் பகவன் நாமங்கிற விதைய விதைச்சவர் நாரதர். ದರುಳ ಧ್ರುವನೆಂದು ಅಂಗುರಿಸಿದು ಅದು ಧ್ಯಾನಂ ಪಣ್ಣಿನಾ ಭಗವಾನ ಪಾಕ ಮುಡಿಯಂ ಅಬ್ಬಿನೆ ಧ್ಯಾನಂ ಪಣ್ಣಿ ಚಿನ್ನ ವಯಸ್ಸಿಲ ಜೈಚವನ್ ಧ್ರುವನ್ ಧ್ಯಾನತೆ ಅಡಿಪಡೆಯಾ ಕೊಂಡ ಭಕ್ತಿ ಪಣ್ಣಿ ಭಗವಾನ ಪಾತುಡಂ ಅಪ್ಪೋ ಕೊಂಚಂ ಮೊಳಚದು ವರ ಪ್ರಕ್ಲಾದ ನಿಂದ ಮೊಳಕೇ ಯಾಯಿದು பிரகலாதன் அப்படிதான் பகவான எவ்வளோ இடையூறு வந்தபோது கூட திருடமாக தியானம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணினான் அவனுக்கும் முக்தி கிடைச்சிது. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த நாமம் பெருசாச்சான். தரணி ருக்மாங்கிறன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்த போது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது. ಗುರು ಪಿತಾ ಮಗ ನಿಂದ ಉಪಾಯಿದು ಪಿತಾಮಹರ್ ಭೀಷ್ಮರ್ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಅರ್ಚನೆಯ ಅಡಿಪಡೆಯ ಕೊಂಡ ಭಕ್ತಿ ಅದ ಪಣಿ ಎಂಬುದು ಹೂವಾಯಿತು. ವಿಜಯನ ಸದಿ ಹಿಂದ ಗಾಯಿದು ಅದು ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ದೃಢ ಭಕ್ತಿ. ದ್ರೌಪದಿ ಮಟ್ಟು ಇಲ್ಲ ಪಂಚಪಾಂಡವ ಅಂಜು ಪೇರು ಬಿಡ್ತಾನ. ಅರ್ಜುನ ನಗ ನಿಯಮಿತ ಕಂಡೂನೆ ಪಾಂಡವ ಅಸ್ವಂದನ ಅಸ್ವಾನೇ ಏ ಕೃಷ್ಣ என்னுடைய குதிரையை நீ குளிப்பாட்ட வெள்ளி அஞ்சலி பண்ண அப்படிங்கிறான். எப்படின்னா அவனுக்கு அர்ஜுனனுக்கு வெள்ள குதிரை தான் வச்சுப்பான், அவனுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். துளி அழுக்கு இருந்தா கூட கிருஷ்ணன் வெய்வான். கிருஷ்ணா என்ன நீ மாடு மேய்ச்ச, அதை கூட செய்யா, குதிரையை சரியா கூட குளிப்பாட்ட மாட்டேங்கிறீ அப்படின்னு வெய்வான். தெரியாது பகவான் தான் அப்படின்னு. அவ பகவான் வந்து சாப்பிட உட்காந்தா கூட என்ன அவ்வளோ அவசரம், திரௌபதியோட கடைசியில எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒத்தாசம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்மா. ஞானதேவம்மனே வியாசாட்சியா குணே துவாரகேச்சாரானே பாண்டவாகரின் துவாரகையோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணன் பாண்டவா வீட்டில் ஒரு வேலைக்காரியம் மாதிரி இருந்தானே. பிரேம பக்திக்கு கட்டுப்பட்டு இருந்தான். அப்படி பண்ணி திரௌபதி கிருஷ்ணனோட அனுகிரகத்தை பெற்றாள். கஜேந்திர தோர நின்ன கண்ணாயிது இந்த கஜேந்திரனும் 1000 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு என்ன பண்றது தெரியாம அதுக்கப்புறம் கடைசியில திருப்பி பகவானை கூப்பிட்டு அப்புறம் பகவான் வந்து காப்பாத்தினர். ದ್ವಿಜಸುಖ ಮುನಿಯಿಂದ ಬಲಪಕ್ವವಾಯಿತು ಸುಖಾಚಾರ್ಯ ಪರೀಕ್ಷಿತ್ತು ಸಪ್ತಾಹ ಮುರೆಯಲ್ಲೇ ಇಂದ ವಿಷ್ಣು ಕಥೆ ಸೊನ್ನ ಪರೀಕ್ಷಿತ್ತು ಇಂದ ಪಂಚಪಾಂಡವಳೋಡ ವಂಶದ ಕಡಸೀಲ ವಂದವನ್ ಅವನ 7 ನಾಳ ಒಂದು ದಕ್ಷಂಗರ ನಾಗಂ ತೀಂಡ ಬರುದು ಅಬ್ಬಿಂಗರ ಸಾಪ ವಂದು. ಅಪ್ಪ ಕೂಡ ಇಂದ ಲೌಕಿಕ ಇನ್ಪತ್ತಲ ಈಡುಪಡಾಮ ಭಗವನ್ ನಾಮ ಕಥೆ ಕೇಟ ಅದ್ರಿಂದ ಇಂದ ಸಪ್ತಾಹ ಮುರೆ ಅಂದ 7 ನಾಳ
பகவத்கதைய சுக்காச்சாரியால் அனுகிரகம் பண்ண அதுலேருந்து அந்த சப்தாக மரம் வந்திருக்கு. அப்ப பண்ணும்போது இந்த நாராயண நாமம் நன்னா பழுத்துடுத்தோம். இதுல ஏழு பக்தா பார்த்தோம், ஒருத்தர் கூட சுலபமா பகவான ஏதோ பகவானை பார்த்தோம் ஏதோ கொடுத்தார் அப்படின்னு இல்லாம அத்தனை பேர் ரொம்பவே சிரமப்பட்டான். நிஜ பிரக்லாத நின்ன மொம்மகனோ அவர் அல்லகி தரேனோ நானினோ. அவரும் பாவ ரொம்ப சிரமப்பட்டார் புரந்தரதாசன். இவ அத்தனை பேரும் பகவான் நாமத்தை அடிப்படையா இல்லாம மிச்ச வழியில பகவான அனுஷ்டானம் பண்ணுவா. அவளுக்கு முக்தி கிடைச்சது அவள் பரம பாகவதோத்தமர்கள் தான். பிரகலாத நாரத வராசர குண்டலீக வியாசாம் பரீட்ச சுகசோஷ் பதால்பியாம். ஆனாக்க இந்த அஜாமிலன்னு ஒருத்தர் இருந்தானான். அவளுக்கு வந்து பகவான்னா என்னன்னு தெரியாது, புண்ணியம்னா என்னன்னு தெரியாது, நல்லதுன்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கும் பக்திக்கு சம்பந்தமே கிடையாது, பகவானுக்கு சம்பந்தமே கிடையாது. பகவானோட படைப்பு தான் அவன். இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அனிச்சையாபி சம்பிருஷ்டோ தகத்திய வைப்பாவுக்குகான்னு அனிச்சையா பத்தாவது குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருந்தான். இந்த பாபத்துல பாபத்தின் விளைவாக யமதூதர்கள் பிடிக்க வந்த போது இந்த ஹரிநாமத்தை சொன்னான். சொன்னபோது அதனால் விஷ்ணு தூதர்களால் விடுவிக்கப்பட்டு விஷ்ணு லோகத்தை அடைந்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவத கதை கேட்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். புரந்தராசர் சொல்றார், கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணத்தை இவன் உன்னுடைய நாமத்தை சொல்லி சாப்பிட்டு போயிட்டானே, அப்ப நீ பெருசா உன்னுடைய நாமம் வந்து. அப்படிங்கும்போது பகவான் கலியுகத்துல இப்போ பகவான் நாமத்தோடைய ரூபத்துல பகவான் நாமத்தை எப்பெல்லாம் சொல்றோமோ அந்த ரூபத்துல வந்து உட்கார்ந்துடுறோம். துக்காராம் சொல்ற அந்த கிருஷ்ணன் யாக ஜப தபாசின புள்ளே யான தாரணே நாக்கலே. நான் இப்ப பீஷ்மர் வேறு அம்பு பிடிக்கல படுத்துட்டு விஷ்ணுநாமம் சொன்ன சகசநாமம் சொன்னா கூட பகவான் வருவானன் அந்த கிருஷ்ணன் வருவானன்னு தெரியாதேப்பா. அஸ்வமேத யாகம் பண்றது நான் ரெடி, ராமன் வந்து பிறப்பான எங்காத்துல, அப்ப நான் எப்படி பகவான ஸ்மரணம் பண்ணுவேன். பக்தா சாட்டி தேவனக்கட்டி கம்சபயானே வசுதேவானே. அந்த கம்சனை கொண்டானே அதே கிருஷ்ணன், அந்த வசுதேவர் பிறந்தானே அதே கிருஷ்ணன் இருக்கான். இப்ப எந்த ரூபத்துல இருக்கான், ஒவ்வொரு அவதாரத்திலயும் ஒவ்வொரு சங்கல்பத்தோட வந்தான். ராமாவதாரத்துல ராவணனை சம்ஹாரம் பண்ணும், கிருஷ்ணாவதாரத்துல பல சிசுபாலன் ஜடாசந்தன் எல்லாரையும் பண்ணணும். இந்த பக்தி பண்ணிட்டு இந்த பாமர ஜனங்கள் இருக்காளே அவளுக்கு என்ன, அவளை பத்தி எதுவுமே யாருமே பேசவே இல்லையே. இவ்வளவு அவதாரம் ஆச்சு அதை பத்தி யாருமே கண்டுன்னதாவே ஒரு சரித்திரமே கிடையாது, புராணமே கிடையாது. அதுக்கெல்லாம் பகவான் என்ன சொல்றான் அப்படின்னா, பக்தா சாட்டி தேவுனக்கர கட்டி விமானி கட்டி ராகிலா. அதுக்காகவே இந்த பாண்டரங்கிற அவதாரம் அந்த ரூபம் அதே கிருஷ்ணனோட அந்த ரூபம் தானா, அதே கிருஷ்ணன் தானா. அவனுக்கு இப்ப என்ன வேலைன்னா மகாசம்சாரார்ணவ மக்கபா மரஜனானே உதாரையே சந்ததோம். ஆனா இந்த பாண்டகன் எப்படி தெரியுமா, யக்ஞயாக ஜப தபாசின புள்ளே யானதாரணே நாங்களே நித்ய தாஜா பரிசுத்த ராஜா நித்ய தாஜா பரிசுத்த ராஜா பக்தி குணானே. நீங்க காஷாய வஸ்திரம் கட்டிட்டு எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டுட்டு துறவியா பகவான சிந்தனை பண்ணணும்னு கிடையாது, பாண்டவனுக்கு அது தேவை கிடையாது. மகா சம்சாரத்துல ஈடுபட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு
என்னுடைய நாமத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய பேரை நீங்க சொல்லுங்க, உங்க பேரை நான் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும். அதுதான் அந்த பாண்டுரங்க துமாஜி மாபுலி துமாஜி மாபுலி. என்ன பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு நம்ம ஸ்வதர்மத்தை நம்ம அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். பகவான் அதே சமயத்துல நம்மள உபாசக்கரபாணி மாகே போடே முன்னுக்கு முன்னுமா சக்கரபாணியா நம்மளை காக்கணும் அப்படின்னாக்க பகவான் நாமத்தை சொன்னாலே போறோம். இந்த பகவான் நாமத்தை சொல்லணும் அப்படின்னா அது சொன்னா போருமா அப்படின்னு கேட்டாக்க அது எல்லாராலையும் சொல்ல முடியறதா? போதேந்திர சுவாமிகள் இதுக்கு ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார், 6 பாயிண்ட் சொல்றார். முதல் பாயிண்டே நம்ம வாயில பகவான் நாம சங்கீர்த்தன ராமா கிருஷ்ணா கோவிந்தா ராம நாம கங்கேஜா மிளித்த கிருஷ்ண நாமா யாமுனே கோவிந்த நாம சரஸ்வதி பிரதீதே. ராமான்னு சொன்னாலே கங்காஸ்தான பலன் வந்துருது, கிருஷ்ணான்னு சொன்னாலே யமுனாஸ்தான பலன் வந்துருது, சரஸ்வதினு சொன்னா கோவிந்தான் சொன்னா சரஸ்வதி ஸ்தான பலன் வந்துருது, ராமகிருஷ்ண கோவிந்தா சொன்னா பிரயாகையில ஸ்நானம் பண்ண பலன் வந்துருது. இவ்வளோ இவ்வளவு விசேஷமா இருக்கு. ஆனா இதை அத்தனை பேர் சொல்றாள், லோகத்துல எவ்வளவு பேர் இருக்கு அத்தனை பேர் சொல்ற, ஒரு சில பேர் தான் சொல்றோம். நிஜமாவே பூர்வ ஜென்ம புண்ணியம் சுக்ரதம் இருந்தாதான் அது வாயிலே வருமா. முதல்ல அக்ஷணமே வீக்ஷிஞ்சு ரக்ஷிஞ்சு லட்சுமி கடாட்சமோ கஞ்சாட்சிலேருமே. அந்த இடத்துல ஒரு பகவான் நாம சங்கீர்த்தம் நடக்கணும், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து காதுல உழணும்னாலே பூர்வ ஜென்ம புண்ணியம். அது மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் கொஞ்சமே
விஷயம். அது அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் அது பகவான் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடலையோ அவெல்லாம் பூர்வஜனும் பாவம் பண்ணினமா. ஏன்னா எப்போ அந்த மங்கள நாம ராமகிருஷ்ணகிரி மங்கள ரூப பாண்டங்கிற பகவான் நாமத்தை சொல்லிட்டோமோ, எப்போ மங்களமா நம்மளோட ஆத்மாவை மங்களமயமா ஆனதா உணர்றோமோ, இப்ப பகவானோட ரூபத்தை தரிசனம் பண்ணோம்னா மங்களமா உணர்றோமோ, அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அப்ப நிஜமாவே நம்ம பாவம் பண்ணவா தானே அப்படிங்கிறது கோதேந்திரஸ்வரஸ்வரி சுவாமிகள் அவரோட பாஷ்யம். அதே மாதிரி துருவாசோகஸ்ய கீர யோஜனாசக உருட்சுதிகம் சுஜனி மாசகார விஷ்ணு சூக்தம் துருவாசோகஸ்ய கீர யோஜனாசக அவருடைய அஸ்யன்னா அவருடைய கீரியன நாமத்தை சொல்பவர்கள் துருவாசோ உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். யாருடையனா சுஜனிமா உருட்சுதிகம் சதா பூமியை ரட்சித்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் நாமத்தை சொல்பவர்கள். வேதமும் அதனை சொல்றது. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது, மகாபாரதம் எந்த புராணம் எடுத்திருந்தாலும் விதுர சொன்னோம் இப்போ அரே நாமைவ 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 உமஜீவனம் கலவு நாஸ்தேவ 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 பதினே தானே, பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் எனக்கு கதி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது 18 புராணங்களோட சாராம்சம். அஞ்சாவது, விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம பிராதானியமாக கொண்டிருக்கோம், அதில் பகவத் பாதாலே பாஷ்யம் பண்ணிட்டா. ஆர்தா விஷன்னா சிதிலாஷ்டமி தான் குரேஷ வியாதிஷ வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண பக்த மாத்திரம் முக்ததுக்காசிக்கிற பகுத்துள்ள. ஆறாவது பாயிண்ட்டு, நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் பண்ணிட்டு நாம சங்கீர்த்தம் பண்ண ரொம்ப விசேஷம். எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் ராமநாமம் மட்டும் சொல்லு அப்படிங்கிறது வந்து முதல்ல அது வந்து பக்தி இல்லாதவளை உள்ள பிடிச்சி இழுக்கிறது. அப்புறம் உள்ள வந்தாச்சுனாக்க மூணு வேளை சந்தியாவந்தனம், அது வந்து சந்தியாவந்தனம் இல்லாம என்ன பண்ணினாலும் அது வந்து ஸ்திரமா நிற்காது அப்படிங்கிறது அந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட பாஷ்யமே. மூணு வேளை எல்லாம் சந்தியாவந்தனம் முடியலன்னா கார்த்தால சாயங்காலமாவது பண்ணணும், ரொம்ப முடியல சாயங்காலமாவது பண்ணணும் அப்படின்னு எதுவுமே முடியலன்னா நாம பகவான் நாமத்தை ராம ராமான்னு சொல்லிட்டு போ அப்படி. அது கடைசி அது ஒண்ணுமே முடியாத வாழை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்புறம் உள்ள வந்தாச்சுன்னா எல்லாமே உண்டு. டு ரெடியூஸ் அவர் பர்டன் ஆஃப் இந்த ரிலிஜியஸ் பகத பூலகைய ராம திவானே நிஜ பத்தவாகோ தேவே சியாபதி ராமச்சந்திர கீ ராதாபதி கிருஷ்ணச்சந்திர கீ கௌரிபதி சந்திர சூட கீ பவன சுத கணுமான் கீ ஜெய ஜெய அனுமா.
பக்தி பிரேம பக்தி பகவான் இன்னும் ரொம்ப விரும்புறான். பிரேம பக்தி பண்ணா ககாங்க ஜேந்திர படாதா வித்யா. கஜேந்திரன் ரொம்ப படிச்சவனா மாரிதன் சே ராம வில்லத்தனக்கு ஜானே சுதாமா கி சுதாமா பணக்காரனா எதுக்காக பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினா அப்படின்னா பிரேம பக்தி. பிரேம பக்தி நம்ம எப்படி காமிக்க முடியும்? பகவான் நாமத்தை நம்மளை மறந்து பகவான் நாமத்தை சொன்னாலே அதுதான் பிரேம பக்தி. கோபிகாஸ்ரீகள் அதனை பண்ண விக்ரேதுகாமா கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி சத்யாதிகம் மோகவசாதே அவசாதே கோவிந்தா ராமோதரா மாதவே. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவோ மாதவ மனசு குழந்தை எல்லாம் அபியாச